எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன்ஸ் ஆன் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லைவில் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் பிக் பாஸே ஒரு டாஸ்க் வச்சு, இந்த வட்டம் பிஆரோடைய பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குப்பா, கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டாரு. ஸோ இதை எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் கொடுத்த டாஸ்க். ஸோ அதில் எல்லாருமே அவங்கவுங்க பாட்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க, பட் அர்ச்சனாவை நிறைய பேர் வந்து கார்னர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அர்ச்சனாவுக்கு வந்து வெளியே ஆர்கானிக்காக ஓட்ஸ் வந்து இருந்தாலும் ஒரு புஷ் வந்து இருக்குது அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணாங்க. இதை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம். அதுக்கு விர்ச்சனா வந்து விர்ச்சனான்ற மாதிரிங்க, விசித்ரா அர்ச்சனா பேசி பேசி விர்ச்சனா ஆகிடுச்சு. விசித்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனாகவே ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அர்ச்சனா வந்து நடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி, ஓகேவா? பட் எனக்கு எதுவுமே தெரியாதுன்றாங்க. ஆனால் அவங்களுக்கும் எல்லா விஷயங்களும் தெரியும் அப்படிங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க, எனக்கும் டீம் இருக்குது அப்படி இப்படின்ட்டு. இப்போ சோசியல் மீடியாவில் அர்ச்சனா பிஆரும் விசித்ரா பிஆரும் மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுன்னு கிடக்கானுங்க. ஸோ அது பார்ப்பதற்கு என்னடா அது, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்க முடியுது, ஓகேங்களா? பட் மார்க்கெட்டிங் டீமு, ஏஜென்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க ஒரு டீம் செட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். சரி, நான் கம்பேர் பண்ணும்போது விசித்ராக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அர்ச்சனாக்கு அதிகம், விசித்ராக்கு குறைவு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பார்க்குறேன். ஓகே, சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம், அர்ச்சனா வந்து ஒரு விபரீத முடிவு எடுக்கணும் அப்படின்றதுக்காக விஜய் டிவி இதை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இன்னொன்று, சனம் ஷெட்டியோட ட்வீட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப கரெக்டாக நம்மளுடைய எண்ணங்களை பேசுகிற மாதிரி இருந்துச்சு. எந்த ஒரு இதுலேயும் எல்லா சீசன்லையும் பிஆர் இருக்காங்க, ஆனால் ஒரு டாப்பிக்காகவே இந்த பிஆரை பற்றி கொண்டு வரதுக்கான நோக்கம் என்ன? நேற்று நைட்டு நம்ம சொல்லியிருந்தோம், இவங்க வந்து மாயாவை பிளான் பண்ண வைக்கிறாங்க ஞாபகம் இருக்கா, ஜெயிக்கிறதுக்கு. அதனால தான் அவங்க வந்து மாயாவோடைய இதை கொண்டு வந்துட்டு தினேஷ் வந்து அர்ச்சனா பற்றி பேசுனது நைட் எபிசோடில் போட்டாங்க. இன்றைக்கி காலை அது டாஸ்க்காக வருது அப்படிங்கிறப்ப இது வந்து கண்டிப்பாக பிரச்சனையை கிளப்பும். குறிப்பாக அர்ச்சனாவுடைய மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். அதுக்கேற்ற மாதிரியே வந்து விசித்ராவும் வந்து ரொம்ப ப்ரூட்டலாக பண்ணிட்டாங்க. நீ சாப்டர் சாப்டராக வச்சுட்டு வந்திருக்க, நீ சாப்டர் சாப்டராக வச்சுட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி முடிஞ்சு. அதோடய அர்ச்சனா வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்லி அவங்களால வந்து முடியல, அவங்களால பேசுகிறதுக்கும் வந்து பயமாக இருக்குது, ஏதாவது பேசிட்டு அது பேக்ஃபேர் ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ அதனாலேயே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி வேறு விதமாக அந்த ஃபைட்டை திருப்பிட்டாங்க. பட் இருந்தாலும் எல்லாருமே இப்போ அர்ச்சனாவுக்கு அமைதியாக இருக்காங்க, எதுவும் பேச மாட்டாங்க. அர்ச்சனா வந்தாலும் ஒரு ஸ்மைல் லைட்டாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி அந்த யூஸ்வலான ஒரு ஒரு ஃபீல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த டாஸ்க்கை வச்சு பிக் பாஸ் வந்து ஆஃப் பண்ணி விட்டான். இப்போ என்ன நமக்கு ஒரு தகவல் இருக்குன்னா, ரெண்டு தகவல் இருக்குது. ஒன்று வந்து 12.5 லட்சத்தை எடுத்து அர்ச்சனா வெளியேறிட்டாங்க அப்படின்ற மாதிரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 13 லட்சம் எடுத்து விசித்ரா வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டு எடுத்து உண்மை அப்படிங்கிறது தெரியல, இது ரெண்டுமே ரூமர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். பட் அர்ச்சனா இன்றைக்கி உட்காந்து யோசிக்கிறத பார்த்தா மைண்ட் அளவில் அவங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தோணும். ஒன்று, என்னடா இப்படி மாட்டிக்கிட்டோமே, ஒரு வேளை நம்மளை ஜெயிக்க வைப்பாங்களா, இல்லை இந்த பிஆரை காட்டி இந்த வாரம் எலிமினேட் பண்ணிடுவாங்களா, இல்லை டாப் ஃபைவ் கொண்டு வருவாங்களா, அப்படியே ஜெயிக்க வச்சாலும் நம்ம என்ன சொல்கிறது, இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி மக்களுக்கு போயிருக்குமே, இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அர்ச்சனாவுடைய மனநிலையை, நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், அது எப்படி இப்போ வெளியே ரீச் ஆகும் அப்படிங்கிறது இப்போ அவங்களுக்கு தெரியாது. இதுதான் விஜய் டிவி பண்ண ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி, டு எக்ஸ்போஸ் த கேம் பிளே ஆஃப் அர்ச்சனா. இதை மீறி அர்ச்சனா உட்காந்துட்டாலே போதும், ஏன்னா மக்களோட ஓட்டு தான் கடைசி கன்சிடரேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ மக்களுக்கு அதிகமாக ஓட்டு இருந்தால் அர்ச்சனா வின் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். பட் இந்த ஒரு குத்து இருக்குது பார்த்தீங்களா, இது விஜய் டிவி வச்ச ஊம குத்து. இதை இதை மீறி இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆடி ஓவர்டேக் பண்ணிட்டாங்கன்னா அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைட்டில் அடிப்பாங்க, அதில் வந்து ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா விளையாடுறதுலேயே அவங்க கொஞ்சம் பெட்டராக விளையாடுறாங்க எனக்கு தெரிஞ்சு, சரியா? இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸில் வேல்யூவாக விளையாடுறதாக இருக்கட்டும், இப்போ ஒரு 3 வாரம் சைலண்ட் ஆயிட்டாங்க அது வேறு விஷயம். பட் நான் ஓவராலாக சொல்கிறேன், அர்ச்சனா ரிசர்வ்டு தான், இல்லைன்னு சொல்லலை, அவங்களுக்கு மக்கள் ஓட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். பட் ஆனால் இப்போ அவங்களுடைய மைண்டு கேம் பிக் பாஸ் கூட விளையாடுறாங்க அவங்களுக்கு, அவங்கக்கிட்ட அதை அவங்க மீறி வரணும். இப்போ கூட அப்படியே நேற்று நைட்டே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க மணி பாக்ஸ், இன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே சொல்லாக உட்காந்துருக்காங்க. இப்போ தமிழில் கூட அவங்க பார்த்துருப்பீங்க, அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்காங்க. ஸோ எதுவும் விபரீத முடிவு எடுத்து பணப்பட்டியில் கை வைக்கிறாங்களா, இல்லை மோதி பார்த்துருவோம், நான் பிஆர் வச்சா என்ன, அது தப்பு இல்லைன்னு உணர்றாங்க, வா மோதி பார்த்துருவோம், கடைசி மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்காங்க அப்படின்னு வந்தாங்கன்னா என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சேனல் இப்போ எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் வந்து நமக்கு வந்து ஒரு பயங்கரமாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. இந்த ஒரு ஃபைட்டே வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீன் வார்த்தைகள் சந்திப்போம், அது வரைக்கும் குட் பை.